ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அவல் உப்மா தான். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி மாவு இந்த மாதிரி இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க, அதுக்காக வந்து ஒரு 2-3 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலாசிடுங்க, ஏன்னா அதில் வந்து அந்த நெல் உமிழ் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த இதெல்லாமே இருக்கும். அதனால் நல்லா ஒரு 2 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு 1 டம்ளர் அளவு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் ஊறினாலே போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், ட்ரையாக இல்லாமல். அப்புறம் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நெய் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை 1 கைப்பிடி அளவு. வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக திருவுன இஞ்சி. இஞ்சி வந்து இதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும், அதனால் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்திக்கோங்க, அது இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில. எல்லாருமே நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அவுல் வந்து ஊறிடுச்சு, இந்த அளவுக்கு ஊறணும். அப்படியே தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும், ரொம்பவும் ஊறிடுச்சுன்னா கொலக்கொலன்னு ஆகிடும், நம்மளுக்கு சாப்பிட முடியாது. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், எங்களுக்கு நல்ல மஞ்சளாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஊறி இருக்கக்கூடிய அவுளை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப அப்படியே கலராதீங்க, கொஞ்சமாக அப்படியே ஸ்பூனில் எடுத்து விட்ட மாதிரி அப்படியே கலரி விடுங்க, இல்லைன்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 1 பவுல் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சட்னி இல்லை ஊறுக்காய் இந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.